மூடி கொள்ளுமே பார்க்காமல் கெடுப்பதன் கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், எனை கொடுமைக்கு ஆளாக்கி ஏற்றென்றாய். சென்னையில் வங்கக்கடலோரம் அண்ணாவுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவர் கலைஞர் அவர்கள். கோடிக்கணக்கான மக்களின் பார்வையிலிருந்து அண்ணா மறைந்து விட்டாலும் அத்தனை நெஞ்சங்களிலும் அண்ணா வாழ்கிறார், வாழ்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி கலைமாமணி தமிழ் நீரின் செல்வர் திருவாளர் முனைவர் சிலம்பலி செல்லப்பன் அவர்கள் உரையாற்றுவார். வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவையினுடைய இந்த விழாவில் கலந்து கொண்டு அண்ணா அவர்களை பற்றிய சில கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பளித்தமைக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 20 மணித்துளிகளிலே நான் பேச வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் 20 நாட்கள், 20 திங்கள், 20 ஆண்டுகள் கூட பேசலாம். ஆனாலும் அண்ணா அவர்கள் ஒருமுறை நாவலர் அவர்களை மாநாட்டுக்கு தலைமைக்கு அழைத்த பொழுது, தம்பி வா, தலைமை தாங்க வா, உன் ஆணைக்கு கட்டுப்படுவோம் என்ற அளவோடு அவர் கொடுத்தார். கூட்டம் மிகப்பெரிய செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த 3 தொடரோடு அமைந்தது போல கொடுத்த அந்த நேரத்தில் சில கருத்துக்களை நான் கூற ஆசைப்படுகிறேன். நண்பர் தமிழன்மணியன் அவர்கள், தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லையே என்ற ஒரு இயக்கத்தினால் ஒரு ஊருக்கு ஒரு தமிழ்ச்சங்கம் என்று காண முடியவில்லையே, அது என்று வரும் என்ற ஒரு இயக்கத்தோடு சொன்னார்கள். உண்மைதான் என்றாலும் சிற்சில காரணங்களால மனவேறுபாடுகளால மாறுபட்டு அமைந்தாலும் கூட நான் அறிந்தவரை ஒரு 70 மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றாக அமைந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றாக கூடி விழா நடத்துகின்ற ஒரு பேரவை இந்த பேரவைதான் என்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதனை அடுத்து இந்த ஆண்டு இன்னொரு சிறப்பு, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 100 விழாவை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை கொண்டாடுகிறார். நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னாலே வேறு எந்த தலைவருடைய நினைவு நாளையும் இங்கு நடத்தியதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த வகையில் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளை அண்ணாவை போற்றிருந்த முறையில் நடத்துகின்ற ஒரு தனிச்சிறப்பாகவும் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதைவிட மற்றொரு பொருத்தம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரை சொன்னாலும் ஒரு துறையிலே மேம்பட்டிருக்கவர்களை ஒன்றாக இணைத்துச் சொல்வது வழக்கம். தமிழ்நாட்டில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு புரட்சி கவிஞர். அவரை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் சொல்லுவார், அவர் தமிழ்நாட்டு விட்மன் என்பார். இங்கு இருக்கக்கூடிய இந்த விட்மனை தமிழ்நாட்டு புலவரோடு இணைத்து தமிழ்நாட்டு விட்மன் என்பார். இந்த விழாவை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அமெரிக்க நாட்டு அண்ணா ஆட்சி செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டு ஒபாமாவுக்கு விழா நடப்பது போல இந்த விழா நடக்கிறது என்று உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் நிற அடிமையை, நிற வெறியை எதிர்த்து வெள்ளை மாளிகையில் நுழைந்து ஒருவர் ஆட்சி நடத்துகின்ற இந்த நேரத்தில் வெள்ளை மாளிகை பற்றியே இர்வின் வேலஸ் அவர்கள் எழுதிய தி மேன் என்ற ஆங்கில நாவலை ஒரு 10 வாரங்கள் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் என அவர்கள் எழுதிய அந்த செய்தியை நினைக்கின்ற பொழுது அண்ணா அவருடைய பெருமை நமக்கு தொடங்கும். இந்த படத்தை மிக அருமையாக எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை ஓராண்டு காலம் அவரோடு நாள்தோறும் பழகியவர். 2வது உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்காக, நடைபெறுவதற்காக ஒரு தனி அலுவலராக சேலத்தில் இருந்த கணக்காசிரியர் என்னை அழைத்து வந்தார். அந்த ஒரு ஆண்டு முழுதும் ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்கின்ற பெரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உண்டு.
பல செய்திகளை நான் கூற விரும்பவில்லை. அண்ணா அவர்கள் சிறைக்கு சென்றதை பற்றி சொன்னார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது நறுக்கு தெரித்தார் போல இருக்கும். உடனுக்குடனே சொன்னதற்கு காரைக்குடியிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு வேகமாக வருகிறார். அவரை கேள்வியில் மடக்க வேண்டும் என திராவிடர் ஆரியன் என்று பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் ஓடி வந்த ஒருவர் கேட்டார், இதற்கு மறுமொழி சொல்லிவிட்டு செல்லுங்கள், ஜின்னா ஆரியரா திராவிடரா? ஜின்னா ஆரியரா திராவிடரா? நாம இருந்தால் சற்று தடுமாறி இருப்போம். அண்ணா அவர்கள் சொன்னார், திரு சின்னா என்று எழுதினால் அவர் தமிழர், ஸ்ரீ சின்னா என்று எழுதினால் அவர் ஆரியர், ஜனாப் சின்னா என்று எழுதினால் அவர் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அந்த அளவுக்கு சொல்லுகின்ற ஆற்றல் இங்கே 38 அவருக்கு சிறை தண்டனை கிடைத்தது என்று சொன்னார். அதை பற்றி எழுதுகிறார், 4 எனக்கு சிறை தண்டனை கொடுத்த உடனே என் உணர்வு எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒரு பெண் தன்னுடைய மருத்துவரிடத்தில் சோதனைக்கு சென்ற பொழுது அந்த மருத்துவர் 4 என்று சொன்னால் அந்த பெண் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தேன் இங்கே சென்றேன். அவர்கள் செய்த முக்கியமான செயல் உலக தமிழ் மாநாட்டில் மாநாடு வெறுமனே நடந்து பயனில்லை என்பதற்காக உலக தமிழ் மாநாட்டின் நினைவாக 3 பல்கலைக்கழகங்களிலேயும் திருக்குறளுக்கு இருக்கை அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் திருக்குறளுக்கு இருக்கைகள் கிடையாது. அதுவும் கூட அவரை செயல்படுத்துகின்ற முறை மிகச் சிறப்பாக இருக்கும். மலர் குழுவில் நான் மலரை தயாரித்த பொறுப்பிலே இருந்தேன். ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் மாற்று கட்சியினரை அழைத்து காமராஜர் இல்லாமல் சீசுப்ரமணியன் இல்லாமல் பக்தவசலம் இல்லாமல் எந்த கூட்டத்தையும் நடத்தப்பட்டார். நடத்துகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்களும் மலர் குழுவிலே இருக்கிறார். என்ன கேட்டார், வெறுமனே உலக தமிழ் மாநாடு நடத்தி பயனில்லை, இந்த மாநாட்டின் விளைவாக அப்பொழுது 3 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்தன, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலேயும் ஒரு திருக்குறள் இருக்கை அமைக்க வேண்டும், நான் பல்கலைக்கழகத்தை கேட்டேன் ஒரு இருக்கை அமைக்க எவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டேன், 3 என்று சொன்னார்கள். ஆகவே 9 இந்த மலர் குழு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணா என்னை பார்த்து கேட்டார், என்ன சிலம்பொறி கொடுத்து விடலாமா என்று கேட்டார். நான் இன்னும் 9 கொடுக்க முடியும். அவர் கேட்டதற்கு காரணம் பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் ஆகவே அடுத்த கேள்வி கேட்டார்கள், என்ன சிலம்பொலி கொடுத்து விடலாம் அல்லவா என்று கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் எழுந்து தந்து விடுகிறோம் என்று. ஏனெனில் அவருடைய மறுமொழி எதிர்பார்ப்பது எம்ஜிஆர் அவர்கள். ஆக அந்த அடிப்படையிலே காரியத்தை ஆற்றுவதிலே மிக திறமையானது. இந்த உலக தமிழ் மாநாட்டு நடத்துகின்ற பொழுது பின்னாலே சொன்னார்கள், இந்த சிலை அமைக்கப்பட்டார். சிலை அமைக்கப்பட்ட போது முதல்ல 5 சிலைகள் தான் அமைப்பதாக இருந்தன. பிறகு ஒவ்வொரு